ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்றைக்கி வெண்டைக்காய் பொடிமாஸ் எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போடுற வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். பாருங்கள், எப்பவும் போல் நீங்கள் பொரியல் பண்ணுற மாதிரி தான். இது எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக. பொடிமாஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், கால் கிலோ மேலே இருக்கும் வெண்டைக்காய். இப்போ 4 வரமிளகாய், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணுறதுனா தரு தருன்னு தான் பொடி பண்ணணும், நைஸாக பொடி பண்ணக்கூடாது. நைஸாக பொடி பண்ணிங்கன்னா காய் வந்து ரொம்ப வலுவழுப்பாக ஆகிடும், இப்போ சாப்பிட முடியாது. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, வெங்காயம், இது பவுடர் பண்ணிக்கலாம், ஆறிச்சு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ காய் போட்டுக்கலாம், காய் நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், வெண்டைக்காய் வந்து வழுவழுப்புலாம் நல்லா வதங்கிச்சு. உப்பு போட்டுட்டோம். உப்பை நம்ம வந்து தக்காளி, மஞ்சத்தூள் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். மூடுவீங்க, அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பொடி போட்டு கலக்கி இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், பொடி போட்டு நல்லா கலக்கிட்டோம். வலுவழுப்பே கொஞ்சம் கூட இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.